நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய பிரதேச மாநிலம் போபாலை சேர்ந்த 53 வயதான பெண் ஒருவர் அடையாளம் தெரியாத நபரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். வங்கி அதிகாரியான அந்த பெண்ணுக்கு பார்வை குறைபாடு என கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரது கணவரும் குடும்பத்தினரும் ராஜஸ்தானில் தங்கிக் கொண்டனர். அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு திரும்ப முடியாத நிலையில் அந்த பெண் மட்டுமே வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில்தான் அந்த பெண்ணின் வீட்டில் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த பெண் புகார் அளித்துள்ளார். இது குறித்து போலீசாரும் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது குறித்து விளக்கம் அளித்துள்ள காவல்துறை அதிகாரியோ பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளார், மேலும் மர்ம நபர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசாரோ உரிய விசாரணை தொடங்கியுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி.